Hello students, in the video la nama reactions of haloalkenes with the metals paaka porom. So haloalkane or metal oda react pannuchu appadina and the haloalkane la irukkudiya carbon ku metal ku nadula or bond form pannudhu. So and madri bond irukkudiya compounds nama organometallic compounds appadina solrom. So organometallic compounds. So organometallic compounds அப்படின்றது எப்போ form ஆகும்? Halo alkanes ஐயும் நம்ம metal ஐயும் ஒண்ணா treat பண்ணும் பொழுது இந்த halo alkane ல இருக்கக்கூடிய கார்பனுக்கும் மெட்டலுக்கும் நடுவுல bond form ஆகும். So இந்த மாதிரி bond இருக்கக்கூடிய compounds நம்ம organometallic compounds அப்படினு படிக்கிறோம். So இதுல இப்ப நம்ம ரெண்டு பார்க்க போறோம். ஒன்னு Grignard reagent preparation, அதாவது haloalkanes வந்து யூஸ் பண்ணி நம்ம எப்படி Grignard reagent prepare பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னொன்னு haloalkanes active metals கூட எப்படி react பண்ணுதுன்னு பார்க்க போறோம். So first Grignard reaction பார்க்கிறோம். So Grignard reagent prepare பண்றதுக்கான அந்த reaction நம்ம Grignard reaction அப்படின்னு சொல்றோம். So இதுல நம்ம வந்துட்டு ஒரு ஹாலோ ஆல்கேன் ஈத்தர்ல இருக்கக்கூடிய ஹாலோ ஆல்கேன் எடுத்து அதுல நம்ம மெக்னீசியம் ஆட் பண்ண போறோம். So நம்ம இங்க எடுத்துக்கிறது எக்ஸாம்பிளுக்கு CH3 CH2 Br. So இதுக்கு பேரு bromo ethane அல்லது ethyl bromide. So இது எதுல இருக்கு அப்படின்னா ஈத்தர்ல. So இந்த சொல்யூஷன் ஹாலோ ஆல்கேன் இன் ஈத்தர் சொல்யூஷனை நம்ம எது கூட ட்ரீட் பண்ண போறோம் அப்படின்னா மெக்னீசியம் கூட ட்ரீட் பண்ண போறோம். So Grignard அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டிய மெட்டல் என்ன அப்படின்னா மெக்னீசியம் தான் எடுத்துக்க போறோம். So இப்போ இந்த எத்தில் புரோமைடு இந்த மெக்னீசியமோட ரியாக்ட் பண்ணி நமக்கு CH3 CH2 MgBr அப்படின்ற காம்பவுண்ட கொடுக்குது. ஸோ இதை நம்ம Grignard reagent அப்படின்னு சொல்றோம். ஸோ Grignard reagentனா இந்த இடத்துல எத்தில் குரூப் தான் இருக்கணுமா? அவசியம் இல்லை. இந்த ஹாலஜன் தான் இருக்கணுமா? அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு அல்கில் பார்ட் இருக்கணும், அந்த அல்கில் பார்ட்டு ஒரு மெக்னீசியம் இருக்கணும், கூட ஒரு ஹாலஜன் இருக்கணும். ஸோ அந்த காம்பினேஷன்ல வர்றதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா Grignard reagent சொல்லலாம். ஸோ ஜென்ரலா Grignard reagent அப்படின்றத RMgX அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல R அப்படிங்கிறது அல்கில் பார்ட்டு, மெக்னீசியம் Mgன்றது மெக்னீசியம், X அப்படின்றது ஹாலஜன். So இந்த காம்பினேஷன்ல இருக்குன்னா அதை நம்ம Grignard reagent அப்படின்னு சொல்றோம். So இந்த இடத்துல நம்ம அல்கில் பார்ட் எத்தில் குரூப் எடுத்திருக்கோம், ஹாலஜன் புரோமின் எடுத்திருக்கோம். So இப்போ இதனுடைய பேர் எப்படி இருக்கும்? எத்தில் மெக்னீசியம் புரோமைட். So இங்க இருந்து இப்படியே பேர் எழுத வேண்டாம், இது எத்தில் பார்ட். So எத்தில் மெக்னீசியம் புரோமைடு. So இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? Grignard reagent அப்படின்னு சொல்றோம். So அப்போ ஒரு ஹாலோ ஆல்கேன்ஸ் எடுத்து அதை வந்து நம்ம மெக்னீசியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஈத்தர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு Grignard reagent ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷனை நம்ம Grignard reaction அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ரியாக்ஷன் ஆஃப் ஹாலோ ஆல்கேன் with the active metals. So அதிகமா react பண்ணக்கூடிய active metals கூட haloalkanes வந்து எப்படி react பண்ணுதுன்னு பார்க்க போறோம். So first நம்ம எக்ஸாம்பிளுக்கு CH3 CH2 Br. So ethyl bromide or bromoethane, ethyl bromide எடுத்து இதில் நம்ம lithium. So in presence of ether, dry ether. So treat பண்ணனும் அப்படினா நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? இப்போ இதுல வந்துட்டு LiBr லித்தியம் புரோமைடா வெளியில போகும். சோ ஒரு LiBr கூட போயிடுச்சுனா இன்னொரு Li வந்து நமக்கு இந்த எத்தில் பார்ட்ல அட்டாச் ஆகும். சோ அதனால நம்ம மெட்டல் எத்தனை எடுத்துக்கறோம்? 2 2 Li அப்படிን போடுறோம். இப்போ நம்ம போடும்போது எப்படி போடலாம்? இதுல 2 Li இருக்கு. இதுல ஒரு LiBr கூட வந்திருது. LiBr ஆ போயிடுது. மீதம் இருக்கக்கூடிய Li இந்த கார்பன்ல வந்து அட்டாச் ஆகும். சோ நமக்கு CH3 CH2 Li plus LiBr. சோ LiBr அப்படின்றது லித்தியம் புரோமைடு. இப்போ இதுக்கு பேரு எத்தில். இது எத்தில், இது லித்தியம். அதனால எத்தில் லித்தியம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். சோ CH3 CH2 Br எத்தில் புரோமைடுல நம்ம NaPb. சோ இதுக்கு பேரு சோடியம் லெட் அலாய். ரெண்டு மெட்டல்ஸை நம்ம ஒண்ணா சேர்த்திருக்கோம். சோ ரெண்டு மெட்டல்ஸை ஒண்ணா சேர்த்தோம்னா அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது அலாய்ன்னு சொல்றோம். சோ மிக்சர் ஆஃப் 2 ஆர் மோர் மெட்டல்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? அலாய்ஸ்ன்னு சொல்லலாம். சோ இந்த இடத்துல ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. அதனால இதனுடைய பேரு Na வந்து சோடியம், Pb வந்து லெட் அலாய். So sodium lead alloy. இது ரெண்டும் in presence of dry ether. இது ரெண்டும் combine ஆகி நமக்கு CH3 CH2 4 times Pb னு கொடுக்கும். So இதுக்கு பேரு tetraethyl lead. So 4 CH3 CH2 4 ethyl group இருக்கனால இதுக்கு பேரு tetraethyl lead. Pb அப்படின்றது lead. அதனால இதனுடைய பேரு tetraethyl lead. So இது TEL அப்படினோ சொல்லலாம். இப்போ இது கூட நமக்கு lead மட்டும் தனியா கிடைக்கும். சோ இப்போ இத நம்ம பேலன்ஸ் பண்ணனும். இதுல எத்தனை எத்தில் இருக்கு? 4 எத்தில் இருக்கு. இதுல நம்ம ஒன்னு தான் எடுத்துறோம். அதனால இங்க 4. சோ அப்ப Br எத்தனை வந்திருச்சு? 4 வந்திருச்சு. இப்போ இந்த இடத்துல இன்னும் ஒன்று நம்ம விட்டுருக்கோம். இந்த NAவும் BRம் சேர்ந்து NaBrனு நமக்கு கிடைக்கும். ஸோ BR வந்து 4. அதனால இங்கேயும் நம்ம என்ன போடணும்? 4 போட்டோம்னா BR பேலன்ஸ் ஆயிடுது. இப்போ சோடியம் எத்தனை ஆயிடுச்சு? 4 இருக்கு. இங்கே ஒரே ஒரு சோடியம் தான் இருக்கு. அதனால பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே 4 போட்டோம்னா இங்கவும் Na4, இங்கேயும் Na4. அடுத்தது லெட்டுக்கு வரோம். 4 PB இருக்கு. இந்த இடத்துல 1 இருக்கு. இங்கே வந்து அப்போ 3 போட்டோம்னா இது கூட 1 சேர்ந்து 4 பேலன்ஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து டெட்ராஎத்தில் லெட்னுடைய ப்ரிப்ரேஷன். ஸோ ஸ்பெசிஃபிக்கா கிவ் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் டெட்ராஎத்தில் லெட் அல்லது TELனு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ரியாக்ஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ் வித் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல் கூட நம்ம ஹாலோ அல்கேனை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஹாலோ அல்கேன்ல இருக்கக்கூடிய கார்பனுக்கும் மெட்டலுக்கும் டைரக்டா பாண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் CM பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை நம்ம ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க நம்ம அதுல 2 பாக்குறோம். ஒன்னு கிரிக்னார்ட் ரியேஜென்ட்னுடைய ப்ரிப்பரேஷன், அதை கிரிக்னார்ட் ரியாக்ஷன் சொல்றோம். இன்னொன்று ஆக்டிவ் மெட்டல்ஸ் கூட ஹாலோ அல்கேன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம். அதுல தான் ஒரு இடத்துல ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெட்ராஎத்தில் லெட் பார்த்தோம். ஸோ எல்லாருக்கும் இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.